ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, நவராத்திரி ஏன் கொண்டாடுறாங்க. நவராத்திரி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டாபிக் பேசக்கூடாதுதான், பட் இருந்தாலும் நவராத்திரியும் விஜயதசமிக்கும் ஒரு கோரிலேஷன் இருக்க தெரிஞ்சுக்கோ. விஜயதசமினா நிறைய பேருக்கு என்னன்னு தெரியறதுல, ஒரு சில பேருக்கு தெரியும், அது இல்லைன்னு சொல்லல, பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு விஜயதசமினா என்ன அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. விஜயதசமினா என்னங்கறத நான் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன். இன்னொன்னு, நவராத்திரியோட சிக்னிபிகன்ஸ் நான் சொல்ல போறேன். அது வந்து நம்ம மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுது. எடுத்துக்கிட்டோம்னா வடநாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து நவராத்திரியோட சிக்னிபிகன்ஸ் என்னங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பட் சவுத் இந்தியாவில் பிரபலண்டா எடுத்துட்டீங்கன்னா நவராத்திரியோட சிக்னிபிகன்ஸ் எடுத்துருக்கு. ஏன்னா நம்ம நவராத்திரி வந்து ஸ்பெஷலா கொண்டாடுறதுல, நம்ம சரஸ்வதி, நம்ம வந்து ஆயுத பூஜையும் விஜயதசமி மட்டும் தான் கொண்டாடுறோம். அதனால வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு இதோட சிக்னிபிகன்ஸ் என்னன்னு தெரியல நவராத்திரி. சோ வந்துட்டு நவராத்திரியை பத்தி உங்களுக்கு விளக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து விஜயதசமி பத்தி சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு விஜயதசமியை பத்தி புரியும். ஆக்சுவலி எடுத்துக்கிட்டீங்கன்னா, மகிஷாசுரன் ஒரு அரக்கனோட துர்கை அம்மனுக்கு நடந்த அந்த 9 நாள் போர் தான் வந்துட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா நவராத்திரி. அதாவது 9 days, அதாவது 9 nights ஆஃப் வார், 9 days அண்ட் 9 nights ஆஃப் வார், இதுதான் வந்துட்டு நவராத்திரி அப்படிம்பாங்க. இன்னொன்னு, ராத்திரின்னு ஏன் குறிக்கிறோம், அப்படின்னா காலையில போர் புரிய மாட்டாங்களா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. நவராத்திரிங்கிற வார்த்தைக்கு ஃபர்ஸ்ட் நீங்க மீனிங் புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து மாஸ்கலின் ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா லைட்னு சொல்லுவாங்க, ஃபெமினின் ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டார்க்னு சொல்லுவோம், ஓகேவா. அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நிலாவை வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்மையோட வந்து குறிப்பாங்க, சூரியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண்மையோட குறிப்பாங்க. உங்களுக்கு தெரிய, உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு. அப்ப நிலா வந்துட்டு எப்போ வரும், நைட்டு. சோ வந்து அதனால வந்து இயல்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஃபெமினின் ஃபோர்ஸஸ் வந்து டார்க்னஸோட வந்து குறிப்பாங்க, அன்னோன், அன்கான்சியஸ் இதோட குறிப்பாங்க, ஓகேவா. இதனாலதான் வந்து நவராத்திரி. அதாவது வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப இந்த மகிஷாசுரங்கிற அரக்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து உங்க ஆள் மனசுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ், அதாவது வந்து நெகட்டிவ் எமோஷன்ஸ், இதை எல்லாத்தையும் வந்து குறிக்கிறதுனால நைட்டு தான் வந்துட்டு உண்மையான வார். அதாவது வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நவராத்திரிங்கிறது வந்து என்னன்னா வந்துட்டு உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது மூலமும் ஹானர் பண்றது மூலமாகவும் யூ கேன் ஓவர் கம் யுவர் டார்க்னஸ் அப்படிங்கிறது வந்து இது. இதுக்கு என்ன பண்ணும்னா, நீங்க ஃபெமினின் ஆஸ்பெக்ட் ஆஃப் த லைஃப் எம்ப்ரேஸ் பண்ணும். இதுக்காகத்தான் நவராத்திரிங்கிறது வந்து கொண்டாடுறோம். பொதுவா எடுத்துக்கிட்டோம்னா இதைதான் வந்து துர்கை அம்மனோட கதையில வந்து மறைமுகமா சொல்லியிருப்பாங்க. இதை வந்து நான் இப்போ வந்து உட்காந்து உங்களுக்கு கதை சொன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க, இந்த கதை எனக்கு ஏற்கனவே தெரியும்னு ஒண்ணு சொல்லுவீங்க. இல்லைன்னா இந்த கதையை சொல்றதுனால என்ன பிரயோஜனம் நீங்க கேட்பீங்க. சோ ஒன்னு ரெண்டு ஆங்கிள் போகும். ஒன்னு அந்த கதையை சொல்றதுல பிரயோஜனம் இருக்காது. இந்த மாதிரி ஒரு துர்கை அம்மன் வந்துட்டு மகிஷாசுரன் ஒரு அரக்கனை கொண்டான்னு சொல்லுவீங்க, யூ வில் பி சோ வாட் அப்படிம்பீங்க. பட் அந்த கதைக்குள்ள இருக்க உத்தாட்பரியும் எடுத்துக்கிட்டீங்கன்னா சைக்காலஜிக்கல் பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாத்துக்குமே டார்க்னஸ் இருக்கு, ஓகேவா. இந்த டார்க்னஸ் எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறதுக்கு தான் வந்து இந்த நவராத்திரியில வந்துட்டு ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து அந்த காலத்துல சித்தர்கள் வந்து இந்த வழிமுறை கொடுத்தது, நவராத்திரிக்கு வந்து இந்த தெய்வங்களை வழிபடுங்க அப்படின்னு. அப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு தெய்வத்துக்கு ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்கும். நவராத்திரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து சைலபுத்திரின்னு இருக்கு, அப்படி வந்து ஒரு ஒரு தெய்வம் வரும். அது வந்து 7 சக்கரங்கள் இருக்கு, ஆனா 2 மைனர் சக்கராஸ் இருக்கு. ஒரு ஒரு நாள் நீங்க வந்து ஒரு ஒரு தேவியை வழிபடும் போது உங்களுக்கு ஒரு ஒரு சக்கரம் ஆக்டிவேட் ஆகும், கடைசியில வந்து சகசிரார முடியும். அதாவது வந்து இங்கதான் வந்துட்டு லலிதா பரமேஸ்வர் இருக்காங்க, அதாவது வந்து சித்திதாத்திரிங்கிற ஒரு ரூபத்துல. அப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு இந்த 7 சக்கராவையும் 2 மைனர் சக்கரா பாயிண்ட்ஸையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய இந்த தன்மை தான் வந்துட்டு இந்த நவராத்திரியில வந்து இருக்கு. இது மூலமா வந்து உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இதுக்காகத்தான் வந்து நவராத்திரி அப்படிம்பாங்க. கடைசியில் என்னன்னா, இந்த நவராத்திரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு விஜயதசமி வருது. அதாவது வந்து இன்னைக்குதான் வந்து விஜயதசமி, இந்த ஆயுத பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜயதசமி. இப்போ சரஸ்வதி, இந்த ஆயுத பூஜை வந்துட்டு சரஸ்வதி குறிக்கும்ல, அதுக்கு அடுத்த நாள் வந்து இன்னைக்கு சரஸ்வதி பூஜைங்கிறது சரஸ்வதி தான் குறிக்கும். இப்ப இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய சிக்னிபிகன்ஸ், விஜயதசமிக்கும் ஆயுத பூஜைக்கு இருக்கக்கூடிய சிக்னிபிகன்ஸ் என்னன்னா, நீங்க உங்க டார்க்னஸ் வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கு, அதை ஓவர் கம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வேண்டது கரேஜ், செகண்ட் உங்களுக்கு வந்துட்டு இன்ட்ராஸ்பெக்ஷன், தேர்டு நாலேஜ். இதுதான் வந்துட்டு உங்களுக்கு 9 நாள்ல நடக்கும். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் கரேஜ், அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க டார்க்னஸ் வந்து ஃபேஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான எலமெண்ட் கரேஜ். நீங்க ஃபர்ஸ்ட் வர ரூபங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ரொம்ப உக்கரமா இருக்கும். அப்ப போக போக கடைசி ரூபங்கள் தான் சாந்தமாகும், ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து கரேஜ், அந்த கரேஜ்னால வரக்கூடிய இன்ட்ராஸ்பெக்ஷனு, இன்ட்ராஸ்பெக்ஷன்னால வரக்கூடிய ஆக்ஷனு, ஆக்ஷன்னால வரக்கூடிய நாலேஜ், அது மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜ், இதுதான் வந்து 9 நாட்கள்ல வந்து குறிக்கப்படும். இந்த 9வது நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நாலேஜ் நீங்க ஃபுல்லா கெயின் பண்ணிட்டீங்க. அந்த நாலேஜ் கெயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற விக்டரி தான் வந்து விஜயதசமி. சோ அந்த நவராத்திரிக்கு இருக்கிற மீனிங் அதுதான் உங்களுக்கு. இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எப்படி, ஃபர்ஸ்ட் கரேஜ் டு ஃபேஸ் யுவர் டார்க் ஆஸ்பெக்ட் ஆஃப் யுவர் லைஃப், ஓகேவா. அதாவது உங்க ப்ராப்ளம்ஸ், உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸையும் உங்க மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த இது. ரெண்டாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு அதை ஃபேஸ் பண்றது மூலமா வரக்கூடிய இன்ட்ராஸ்பெக்ஷன், ஓகேவா, பரிசீலனை. அதை வந்து உள்ளாரையும் சரி வெளி உலகத்தையும் சரி நீங்க பரிசீலிக்கிறீங்க. மூணாவது, அது மூலமா கிடைக்கக்கூடிய நாலேஜ். நாலாவது, அந்த நாலேஜ் மூலமா கிடைக்கக்கூடிய விக்டரி.
அதை விக்டரி எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய பிளிஸ் இதுதான் வந்து விஜயதசமி. அதாவது விக்டரியை முழுசா நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேட் தான் விஜயதசமி. இந்த பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நவராத்திரியோட சிக்னிபிகன்ஸ் உங்களுக்கு புரியும். அத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இந்த விஜயதசமியில தான் வந்து துர்கை அம்மன் வந்து மகிஷாசுரனை கொன்னதான் வந்து கான்செப்ட். பட் எதை கொள்றாங்க இக்னோரன்ஸ், அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு நம்ம மனசுக்குள்ள இருக்க டார்க் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து கொள்றாங்க. கொள்றது மூலமா இது நிறுவுறாங்க. இன்னொன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்கு. எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய டார்க்னஸ் ஃபேஸ் பண்றது இம்பாசிபிள்ங்கிற ஒரு ஃபீலிங் வந்து நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எப்பாவது ஒரு பெயின்ஃபுல்லான எமோஷனை ஃபீல் பண்ணும் போதோ, நம்மள ஒரு ட்ரிகரிங்கான ஒரு விஷயத்தை நம்ம ஃபீல் பண்ணும் போதோ, அதை ஃபேஸ் பண்றது ஒரு அசாத்தியமான விஷயமா உங்களுக்கு தெரியும். துர்காங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா அசாத்தியமான விஷயத்தை செய்யக்கூடியவன் அர்த்தம். அப்படின்னா என்னன்னா உங்க மனசுல இந்த குவாலிட்டி நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா கரேஜ், இன்ட்ராஸ்பெக்ஷன், ஆக்ஷனு, அதுக்கப்புறம் நாலேஜ், இது எல்லாத்தையும் நீங்க ப்ராப்பரா வளர்த்தும் போது என்ன ஆகும்னா நீங்க துர்கையாவே மாறுவீங்க. அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னா நீங்க எப்பேற்பட்ட டார்க்னஸையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியை பில்ட் பண்ணுவீங்கிறதுக்காகத்தான் வந்துட்டு இந்த நவராத்திரியில வந்து உங்களுக்கு வந்து அந்த காலத்துல ஒரு ட்ரெடிஷன் கொடுத்தாங்க, சாதனை கொடுத்தாங்க. அது காலப்போக்கில் வந்துட்டு அதோட ஃபுல் மீனிங் வந்து மறக்கப்பட்டுச்சு. அதை வந்து வெறும் ஸ்டோரியாவோ இல்லைன்னா வந்து ஒரு சிம்பாலிக்கான ஒரு மீனிங்காவோ தான் எடுத்துக்கிட்டாங்க. தவிர அது பின்னாடி இருக்க டீபஸ்ட் மீனிங் இருக்குல்ல, ஆக்சுவலி இதுதான் அது பின்னாடி இருக்க மீனிங். இந்த ஒரு புரிதலுடன் நான் விடைபெறுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஐ வில் சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.